வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை யாழ்ப்பாணத்திலே ஊடகங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் 20வது அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமான தன்னுடைய தீர்ப்பை சபாநாயகருக்கும் ஜனாதிபதிக்கும் வெள்ளிக்கிழமை அனுப்பி வைத்ததாகவும் அதனுடைய பிரதி இப்பொழுது வெளிவந்திருக்கிறது என்று பல ஊடகங்கள் அவற்றை வெளியிட்டிருந்தன. இன்றைக்கு சண்டே டைம்ஸ் பத்திரிகையிலே உத்தியோகபூர்வமாக தங்களுக்கு அதனை உறுதி செய்யலாம் என்று சொல்லி செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். கொழும்பு சட்டத்தரணிகள் சங்கமும் இதனை நேற்றைய தினமே இந்த நீதிமன்றத்தினுடைய முடிவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வெளியிடப்பட்டிருப்பது சரியான உயர்நீதிமன்றத்தினுடைய முடிவு என்கின்ற அடிப்படையிலே இது சம்பந்தமான சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 20வது அரசியலமைப்பு திருத்தம் என்கின்ற சட்டமூலத்தை அரசாங்கம் வர்த்தமானியிலே பிரசுரித்த போது அதற்கெதிராக பல குரல்கள் நாட்டிலே எழும்பியது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அரசாங்கத்துக்குள்ளேயே இதற்கு எதிர்ப்பொன்று கிளம்பி இருந்தது. அது சம்பந்தமாக அவர்களுக்குள்ளேயே சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று குழுநிலை விவாதத்தின் போது சில மாற்றங்களை செய்வதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. இந்த சட்டமூலம் பாராளுமன்றத்திலே முதல் வாசிப்புக்காக வைக்கப்பட்டதற்கு பிறகு 39 மனுக்கள் உச்சநீதிமன்றத்திலே இதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டன. பல இடையீட்டு மனுதாரர்களும் அதிலே தங்களுடைய மனுக்களையும் தாக்கல் செய்தார்கள். இவை எல்லாவற்றையும் சென்ற வாரம் உயர்நீதிமன்றம் பரிசீலித்திருந்தது. உயர்நீதிமன்றம் இந்த விடயங்களை பரிசீலித்த போது இந்த 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக தாக்கல் செய்த மனுக்களிலே 2 மனுக்கள் சார்பாக நான் ஆஜராகியிருந்தேன். மாற்று கொள்கைக்கான மத்திய நிலையம் சார்பாக நான் ஆஜராகி வாதிட்டிருந்தேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் கௌரவ இரா சம்பந்தன் அவர்களுடைய பேரிலே தாக்கல் செய்யப்பட்ட மனு சார்பாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி கனகீஸ்வரன் ஆஜராகியிருந்தார். அவருடைய கனிஷ்ட சட்டத்தரணியாக நான் ஆஜராகியிருந்தேன். இந்த 2 மனுக்களிலேயும் நாங்கள் 20வது அரசியலமைப்பு திருத்தம் என்கின்ற சட்ட மூலம் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்று வாதிட்டிருந்தோம். எங்களுடைய 2வது குடியரசு அரசியல் யாப்பின் அடிப்படை கோட்பாடுகளை இந்த சட்ட மூலம் மீறுகிறது. ஆகையினாலே இது ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட வேண்டும். இது இயற்றப்பட முடியாது. சர்வஜன வாக்கெடுப்பு மூலமாக கூட இதனை இயற்றக்கூடாது. அதற்கு நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வருகிற போது 3/2 பெரும்பான்மை அத்தியாவசியமாக தேவை. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற சில உறுப்புரைகளை மீறுவதாக இருந்தால் அந்த 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்பிலே மக்களுடைய அங்கீகாரமும் பெறப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்திலே இந்த சட்டமூலம் சவாலுக்குட்படுத்தப்பட்டால் உயர்நீதிமன்றம் அதை மட்டும்தான் சொல்ல முடியும். அதாவது இது 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட முடியுமா அல்லது மேலதிகமாக மக்களுக்கு முன்பாக சர்வஜன வாக்கெடுப்பிலே அனுமதி பெறப்பட வேண்டுமா என்கின்றதைத்தான் அவர்கள் சொல்ல முடியும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆகவே நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற
நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த 20வது அரசியலமைப்பு சட்ட வரைவிலே இருக்கின்ற நான்கு பகுதிகள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு மட்டும் நிறைவேற்றப்பட முடியாது. அது இந்த அடிப்படை சரத்துக்கள் சிலவற்றை மீறுகிற காரணத்தினாலே மக்கள் தீர்ப்புக்காக சர்வஜன வாக்கெடுப்பிலேயும் அனுமதி பெற்றால் ஒழிய அது சட்டமாக முடியாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மற்ற விடயங்கள் அப்படியாக சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை, அது மூன்று இரண்டு பெரும்பான்மையோடு மட்டும் நிறைவேற்றப்பட முடியும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்று சொல்லியிருக்கின்ற நான்கு விடயங்கள் அதிலே மிக முக்கியமான விடயம் ஜனாதிபதிக்கு சட்ட விலக்கு இம்யூனிட்டி சட்ட விலக்கு கொடுப்பது சம்பந்தமானது. 78ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஜே.ஆர். ஜயவர்தனவுடைய இந்த இரண்டாவது குடியரசு அரசியல் யாப்பிலே ஜனாதிபதி பதவியிலே இருக்கிறவர் அவருடைய பதவி காலத்தின் போது அவருடைய எந்த செய்கையையும் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த முடியாது என்று அவருக்கு ஒரு காப்பு அரண் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த காப்பு அரண் 19வது அரசியலமைப்பு திருத்தத்திலே சற்று விலக்கப்பட்டது. சற்று விலக்கப்பட்டது என்று நான் சொல்வதற்கான காரணம் அது முழுமையாக விலக்கப்படவில்லை. ஜனாதிபதியினுடைய செயல்கள் அல்லது ஜனாதிபதி செய்ய தவறுகிற விடயங்கள் சம்பந்தமாக அடிப்படை மனித உரிமை வழக்கு உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட முடியும் என்று ஒரு சிறிய எண்ணல் ஒன்று திறக்கப்பட்டது. அதன் காரணமாக இப்பொழுது ஜனாதிபதியுடைய பல செய்கைகள் சவாலுக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் பிரதானமாக 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி மைத்ரிபால சிறிசேன ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி நவம்பர் 9ஆம் தேதி பாராளுமன்றத்தை கலைத்ததாக அறிவித்ததற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களிலே 7 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு, அதிலேயும் ராஜபரோதயம் சம்பந்தன் எதிர் சட்டமாதிபர் என்கின்ற வழக்கு, அதிலே 7 நீதிபதிகள் ஏகமனதாக கொடுத்த தீர்ப்பிலே ஜனாதிபதியுடைய செய்கை அந்த செயற்பாடு சட்டவிரோதமானது என்று சொல்லி அந்த பாராளுமன்ற கலைப்பு மாற்றி அமைக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அது 19ஆம் திருத்தத்திலே ஜனாதிபதிக்கு இருந்த சட்ட விலக்கு என்கின்ற அந்த காப்பரன் சற்று நீக்கப்பட்டதனால்தான் அது சாத்தியமாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் அப்படியான ஒரு காப்பு அரணை ஒரு சட்ட விலக்கை கொண்டு வருவதற்கான யோசனை 20வது சட்ட வரைவிலே இருக்கிறது. அதை குறித்து நீதிமன்றம் வெகுவாக ஆராய்ந்து நீண்ட வாத பிரதிவாதங்களை எல்லாம் சொல்லி அது நீக்கப்பட முடியாது, ஜனாதிபதிக்கு எதிராக அடிப்படை மனித உரிமை வழக்கு தாக்கல் செய்கிற உரிமை எந்த பிரஜைக்கும் இருக்க வேண்டும், அந்த காப்பரன் கொடுக்கப்பட முடியாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அப்படி செய்வதாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு அது விடப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜனாதிபதியினுடைய செய்கை தவறாக இருந்தால் அவரை பதவியிலிருந்து விலக்குவதற்கான பொறிமுறை ஒன்று இருக்கிறது, அது போதுமானது என்று சட்டமாதிபருடைய வாதத்தை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். எந்த பிரஜைக்கும் ஜனாதிபதியுடைய செய்கை அல்லது அவர் செய்ய தவறுகிற விடயங்கள் சம்பந்தமாக சவாலுக்குட்படுத்த முடியும், அது அடிப்படை மனித உரிமை வழக்கு மூலமாக செய்யப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு மேலதிகமாக ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் சம்பந்தமாக அவருக்கு இருக்கிற பொறுப்புகள் சம்பந்தமாக விசேடமாக தேர்தல் காலத்திலே நீதியும் சமாதானமான தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழலே உருவாக்க வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிற சரத்தை நீக்குவதற்கு 20ஆம் திருத்தம் முனைந்த போதும் அதையும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோடு
தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் காலத்திலே ஊடகங்களுக்கு கொடுக்கிற சில அறிவுரைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அதேபோல பொது உத்தியோகத்தர்களுக்கு அவர்கள் கொடுக்கிற அறிவுரையை அந்த உத்தியோகத்தர்கள் பின்பற்றாவிட்டால் அது ஒரு குற்றமாகும் என்று சொல்லப்பட்ட விடயங்களையும் மாற்ற முடியாது அவையும் மாற்றுவதாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு அது உட்படுத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த விடயங்கள் மாற்றப்பட முடியாது அல்லது மாற்றப்படுவதாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்று நீதிமன்றம் சொன்ன விடயங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் சவாலுக்குட்படுத்திய வேறு பல விடயங்களும் உண்டு அதிலே விசேடமாக ஜனாதிபதி நியமனங்கள் செய்கிற விடயத்திலே ஆணைக்குழுக்களுக்கு நியமனங்கள் செய்கிற போது அதற்கான அனுமதியை அரசியலமைப்பு சபையிலே பெற வேண்டும் என்றிருந்த தேவைப்பாடு நீக்கப்பட்டு பாராளுமன்ற சபை சில கருத்துக்களை மட்டும் சொல்வதாகவும் ஜனாதிபதி தான் விரும்பியவர்களை நியமிக்கலாம் என்றும் கொண்டு வரப்பட்ட திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அது 3-2 பெரும்பான்மையோடு மட்டும் நிறைவேற்றப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நிறைவேற்றப்பட்டால் அந்த ஆணைக்குழுக்களை இனிமேல் நாங்கள் சுயாதீன ஆணைக்குழுக்கள் என்று அழைக்க முடியாது ஆகவே இது ஜனாதிபதியினுடைய கையில் இருக்கிற அதிகாரத்தை இன்னும் கூடுதலாக பலப்படுத்துகிறதாகவும் இந்த அதிகார பிரிவுகள் என்கின்றதை மாற்றி அமைத்து ஜனாதிபதிக்கு கூடுதலான அதிகாரத்தை கொடுப்பதாகவும் இருக்கும் ஆகையினாலே இதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியிலே எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம் பாராளுமன்றத்தை கலைக்கிற அதிகாரத்தை பொறுத்த மட்டிலே 20வது அரசியலமைப்பு திருத்த யோசனையிலே ஒரு வருட காலத்துக்கு பிறகு ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க முடியும் என்று சொல்லியிருந்தாலும் நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அரைவாசி காலம் அதாவது 2.5 வருட காலத்துக்கு பிறகுதான் அதை செய்வதற்கு அவருக்கு உரித்து இருக்க முடியும் அப்படி அல்லாமல் 1 வருடத்துக்குள்ளேயே அந்த கலைக்கிற அதிகாரத்தை கொடுப்பதாக இருந்தால் அது சர்வஜன வாக்கெடுப்பிலே மக்கள் அனுமதியை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனை நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் பாராளுமன்றத்தை கலைக்கிற அதிகாரம் ஜனாதிபதிக்கு எதேச்சதமாக கொடுக்கப்படக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் குறைந்தது பாதி காலத்துக்காவது அந்த அதிகாரம் ஜனாதிபதி இடத்திலே இல்லாமல் இருக்கிற விடயத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த தீர்ப்புக்கு பிறகு அரசாங்கம் என்ன செய்யப்போகிறார்கள் என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அதாவது சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்று சொன்ன விடயங்களை கைவிட்டு 3-2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றம் கூடியவற்றை மட்டும் செய்வார்களா அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்கின்ற பகுதிகளையும் கூட நிறைவேற்றி அந்த பகுதிகளையும் சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடுவார்களா என்கின்ற தீர்மானத்தை அரசாங்கம் அறிவித்த பிறகுதான் இது 2ஆம் வாசிப்புக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும் இந்த தருணத்திலே இந்த ஜனநாயக விரோத அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடு இன்னும் உறுதியானதாக தொடரும் ஜனநாயக முறைமையின்படி அரசியலமைப்புக்கு விரோதமானது அரசியலமைப்புடைய அடிப்படைக்கு விரோதமானது என்று சொல்லி நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்த நீதிமன்ற சவாலை நாங்கள் செய்திருக்கிறோம் அதிலே ஓரளவு வெற்றியும் அடைந்திருக்கிறோம் ஆனால் அதை தொடர்ந்து வரப்போகிற பாராளுமன்ற அமர்வுகளிலே பாராளுமன்றத்திலே இந்த திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படுகிற போது அதற்கு எதிராக நாங்கள் செயற்படுவோம் ஏனென்றால் இது முற்று முழுதாக இதிலே காணப்படுகிற அனைத்து அம்சங்களும் ஜனநாயக விரோத திசையிலே இருக்கிற காரணத்தினாலே இதற்கு எதிராக நாங்கள் செயற்படுவோம் எதிராக வாக்களிப்போம் அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சியிலே இருக்கிறவர்கள் இதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் எவரும் அரசாங்கத்துக்கு மாறி சென்று இதற்கு ஆதரவு அளிக்கக்கூடாது சலுகைகள் கொடுக்கப்படுகிற காரணத்தினாலே பதவிகள் கொடுக்கப்படுகிற காரணத்தினாலே வேறு நன்மைகள் அரசாங்கம் கொடுக்கும் என்கின்ற நப்பாசையிலே எவரும் இந்த ஜனநாயக விரோத செயலை செய்யக்கூடாது என்பது
நாங்கள் பகிரங்கமாக விடுக்கிற ஒரு கோரிக்கை. அது மட்டுமல்ல, அரசாங்க பக்கத்திலே அமர்ந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட இந்த ஜனநாயக விரோத செயலை செய்யக்கூடாது என்பது எங்களுடைய பகிரங்க கோரிக்கை. இன்றைக்கு அரசாங்க பக்கத்திலே அமர்ந்திருக்கிறவர்கள்தான் 78ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த அரசியலமைப்பை எதிர்த்தவர்கள். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை தொடர்ச்சியாக எதிர்த்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வழித்தோற்றர்கள் தான் இவர்கள். ஆகவே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை இன்னும் கூடுதலாக வலுப்படுத்துகிற 19ஆம் திருத்தத்திலே வலுவை குறைத்ததை மாற்றியமைத்து திரும்பவும் வலுப்படுத்துகிற இந்த திருத்தத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய பகிரங்க நிலைப்பாட்டையும் கோரிக்கையையும் அவர்கள் முன்பாக நாங்கள் வைக்கிறோம். இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டால் இது முழு நாட்டுக்கும் பாதகமானது, நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு பாதகமானது. ஆனால் நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு பாதகமான எதுவும் கூட முதலிலே எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிறவர்களுக்கு மாறாகத்தான் செயற்படும். ஆகையினாலே அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலையும் நாங்கள் விடுக்கிற கோரிக்கைக்கு மேலதிகமாக தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே விசேட கோரிக்கை ஒன்றை நாங்கள் முன்வைக்கிறோம். நீங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த 20ஆவது திருத்தத்துக்கு வாக்களிக்க கூடாது, அரசாங்க கட்சியோடு சேர்ந்து இருக்கிற தமிழ் முஸ்லீம் பிரதிநிதிகள் இப்படியான மோசமான மக்களை பாதிக்கிற ஜனநாயக விரோத எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிறவர்களை முதலிலே இன்னும் கூடுதலாக பாதிக்கிற இந்த திருத்தத்துக்கு சார்பாக வாக்களிக்க கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. அரசாங்கம் தான் கொண்டு வந்தபடியே எல்லாவற்றையும் நிறைவேற்றி சர்வஜன வாக்கெடுப்புக்கும் சில பகுதிகளை முன்வைப்பதாக தீர்மானித்தால் நாட்டு மக்கள் அந்த சர்வஜன வாக்கெடுப்பிலே இதனை தோற்கடிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கோருவோம். ஆனால் தற்போதைக்கு பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலிலே பாராளுமன்றத்துக்கு 2ஆம் வாசிப்புக்காக இது வருகிற போது இது தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் மக்கள் இந்த திருத்தத்துக்கு மாறாக தங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயக வழிகளிலே காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். குறிப்பாக இளைஞர்கள் இது வர வர இருக்கிற சந்ததியினருக்கு தான் கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகையினாலே இளைஞர்களும் மற்றவர்களும் இணைந்து இதற்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாட்டை முழுமையாக வழிகாட்ட வேண்டும். ஆனால் நாடு இருக்கிற சூழ்நிலையிலே ஜனநாயக முறையில் இதனை வழிகாட்டுகிற போது COVID-19 சுகாதார அறிவுரைகளையும் பின்பற்றினவர்களாக அதனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இந்த ஜனநாயக விரோத செயற்பாட்டுக்கு எதிராக ஓரளவேனும் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் சில தடுப்பு அரண்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்ததற்காக விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த செயற்பாட்டிலே எங்களோடு சேர்ந்து உழைத்த விசேடமாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி கனகீஸ்வரன் உட்பட மற்றைய கனிஷ்ட சட்டத்தரணிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நன்றி. நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வூட்டுகிற செயற்பாடுகள் ஆரம்பித்த நாங்கள். ஆனால் இப்பொழுது மக்கள் சேர்ந்து வர முடியாது என்ற காரணத்தினாலே அதனை இடைநிறுத்தி இருக்கிறோம். ஆனால் ஊடக சந்திப்புகள் மூலமாக, இன்றைய ஊடக சந்திப்பை போல ஊடக சந்திப்புகள் மூலமாக நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு இந்த அறிவுரைகளை வழங்குவோம். இல்லை, நீதிமன்ற தீர்ப்பை மீறி நிறைவேற்றினாலும் அது சட்டமாகாது.
அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீதிமன்றம் சில கட்டுப்பாடுகளை விதித்தால் அந்த கட்டுப்பாடுகளை மீறி செயற்பட்டாலும் அது சட்டமாகாது. அதனாலே அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட போவதில்லை. அதற்கான தீர்மானம் சென்ற பாராளுமன்ற குழு கூட்டத்தில் எடுக்கப்படவில்லை. ஊடக பேச்சாளரை மாற்றுகிற தீர்மானம் பிற்போடப்பட்டிருக்கிறது. நான் 5 வருடம் இந்த பதவியில் இருந்த காரணத்தினாலே தொடர்ந்து நான் இருக்க விரும்பவில்லை. ஆகையினாலே வேறொருவர் இந்த பதவியை வகிக்க வேண்டும் என்று நான் கேட்டுத்தான் திரு ஸ்ரீதரனுடைய பெயரை முன்மொழிந்திருந்தேன். ஆனால் அந்த மாற்றம் செய்யப்படவில்லை இன்னமும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு எதிராக சாட்சியம் இருந்தால் அது விசாரணையாளர்கள் அதனை முன்னிறுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவருக்கு எதிராக சாட்சியங்கள் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். சாட்சியங்கள் இல்லை என்று சொன்னால் அவரை தொடர்ந்து வைத்திருக்கக்கூடாது. அவர் விடுவிக்கப்படும். அவரை முதலே கைது செய்தே இருக்கக்கூடாது. கைது செய்துவிட்டு சாட்சியங்களை தேடுகிற ஒரு பழக்கம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அப்படியாக நடந்ததை போல தான் தென்படுகிறது. கைது செய்து இவ்வளவு நாளும் வைத்திருந்து விட்டு அதுக்கு பிறகு இப்பொழுது அவருக்கு எதிராக சாட்சியங்கள் இல்லை என்று சொன்னால் கைது செய்த போதே சாட்சியங்கள் இல்லாமல் தான் கைது செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே சாட்சியம் அவருக்கு எதிராக சாட்சியம் இல்லாமல் இருக்கிற போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கவோ தடுப்பு காவலில் வைத்திருக்கப்பட்டிருக்கவோ கூடாது. அது அந்தந்த துறையினர் அந்தந்த வேலையை செய்ய வேண்டுமே தவிர இதை ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலாக எவரும் கை கொள்ளக்கூடாது. நடந்து முடிந்த பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து செல்வம் அடக்கநாதன் செல்வம் அடக்கநாதனை விமர்சித்து அவர்தான் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக பாராளுமன்ற குழு கூட்டத்தில் பேசுகிற விஷயங்களை நான் வெளியில் சொல்வதில்லை. நான் எதிர்ப்பு தெரிவித்தது அதுக்கான காரணங்களை பாராளுமன்ற குழு கூட்டத்தில் தான் நான் சொல்வேனே தவிர பகிரங்கமாக ஊடகங்களுக்கு நான் சொல்ல போகிறதில்லை. நீங்கள் எத்தனை தரம் கேட்டாலும் நான் சொல்ல போகிறதில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையிலிருந்து நீக்கப்பட்டதாக மனிதனுடைய வழக்கு ஒன்று நடந்துட்டு நீக்கப்பட்டதால் அந்த வழக்கை நீங்கள் முடித்துக் கொள்வீர்களா அல்லது தொடர்ந்து அந்த வழக்கு அது மனுதாரர் அதை குறித்து எனக்கு கொடுக்குற அறிவுறுத்தலின்படி நான் செயற்படுவேன். நான் சட்டத்தரணி மட்டும்தான். அது அரசாங்கத்தில் மனதுக்கு என்ன இருக்குன்றது அறிகிறதுக்கு நான் சாதாரணக்காரன் இல்லையே. ஊகங்கள் அடிப்படையில் நான் ஒரு நாளும் ஒரு கருத்துன்னு சொல்கிறேன் இல்லை. அப்படியான ஒரு தீர்மானம் நாங்கள் எடுக்கல. நாங்கள் பல விஷயங்களை குறித்து ஆராய்ந்து நாங்கள் அப்படியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட இல்லை. இப்போது பதிவு செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயம் சொல்லி பங்காளி கட்சியில் சித்தார்த்தன் நடந்த பாராளுமன்ற குழு கூட்டத்திலேயோ அதுக்கு பிறகு நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயோ இந்த கருத்தை சொல்ல இல்லை. ஊடகத்துக்கு அப்போ ஊடகத்தோட பதிவு செய்யலாமாக்கும். ஆனால் எங்களுக்கு சொல்ல இல்லை. எங்களுக்கு சொல்ல இல்லை. சரி, நன்றி.